ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022 ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பசுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 கேள்விக்குறின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போது இந்த கேள்விக்குறி வர இடத்துல எந்த நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி பசல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. சப்போஸ் ஒன்றுக்கு ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் ப்ளஸில் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கலாம், இல்லை மைனஸில் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கலாம், இல்லை பர்சன்டேஜில் நம்பர் காமனாக இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வந்து எவ்வளோ கேட்டகரி இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம இந்த எக்ஸாம் அப்போது இதை வந்து டக்குன்னு இது என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் பார்ப்போம், ஒன்று இந்த சைடில் வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு கழித்து பார்ப்போம், கூட்டி பார்ப்போம், இல்லை இந்த சைடு கழித்து பார்ப்போம், கூட்டி பார்ப்போம். சரிங்களா, இப்படிலாம் யோசிப்போம், டைம் போகும் தான். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. என்னென்ன மாதிரி கேட்டகரிலாம் வரும், எதை வந்து அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரினா ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டகரி. சரிங்களா, ப்ரைம் நம்பர்ஸ், பகு எண், பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பகா எண்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள், அதாவது ஒரு எண்ணை அந்த எண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வகுக்க முடியும் அப்படின்ற ஆர்டரில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது 2, 3, 5 இப்படி கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பாருங்கள், 7, 11, 13, அடுத்தது பாருங்கள், 17, 19 கேள்விக்குறி. இப்போது இந்த எண்ணை அந்த எண்ணால் தான் வகுக்க முடியும் அப்படின்னா தான் அது வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். பகு எண்கள்னால் அந்த நம்பரை அந்த எண்ணாலையும் வகுக்கலாம், இல்லை வேறு நம்பராலையும் வகுக்கலாம் அப்படின்னா அது வந்து பகு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வகுப்படும் எண்கள், வகுப்படா எண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போது 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், அதுக்கப்புறம் 3, அதாவது அந்த நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்புறம் 5, 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11. இப்போது 4 எடுத்துட்டிங்கன்னா 3க்கு அப்புறம் 5 இருக்குங்களா, 4 எடுத்தால் 4 வந்து 4ஆலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம். அப்போது இது வந்து ப்ரைம் நம்பரில் வராது. இப்போ 5க்கு அப்புறம் 7 இருக்குது, அப்போது 6 வரும்னு வச்சிங்களேன், 6 வந்து 6ஆலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம். அப்போ 6ம் வராது, அப்போ 7 வர மாட்டுது. அதுக்கப்புறம் 8, 9, 10 வராது, அப்புறம் 11 வரும், அப்புறம் 12 வராது, 13 வரும். சரிங்களா, அப்புறம் 14, 15, 16 வராது, 17 தான் வரும். அப்புறம் 18 வராது, 19 வரும். அதே போல் 20 வராது. சரிங்களா, 21 வராது, 22 வராது. ஏன்னா 22 வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பராலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம், 11ஆலையும் வகுக்கலாம், இந்த மாதிரி வகுத்தா இதுவும் வராது. அதுக்கப்புறம் எந்த நம்பர் வரும்னா 23 தான் வரும். சரிங்களா, ஏன்னா 23 அந்த எண்ணால் மட்டும்தான் வகுக்க முடியும், இது வந்து பகா எண்கள். அப்போது 23 வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கா, இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் பி, 23 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது போல் பசல்ஸ் கொடுத்தானா கொஞ்சம் டக்குன்னு அது எந்த கேட்டகரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 8 மணிநேரம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, இதை ஒரு டைம் கொஸ்டின் சப்போஸ் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு சப்போஸ் ராங்காக அட்டன் பண்ணமா வச்சிங்களா, வந்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் அந்த டைமில் எக்ஸாம் மூமெண்ட்டில் வந்து 8 மணி இதுதான் இந்த கேட்டகரி, இது வந்து ப்ரைம் நம்பர் கேட்டகரி, இது வந்து பகு எண்கள், பகா எண்கள், இது ரெண்டுத்துக்கும் 2 நம்பருக்குள்ளே காமனாக ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, 2 நம்பருக்கு அடியில் காமனாக ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, பெருக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்க கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களால் யோசிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இதில் வந்து நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்போ ஈஸியாகிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் விட்டுற மாதிரி ஆகிடும், டைம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி பசல்ஸ் வந்து பாருங்கள், உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக யோசிங்க, டைம் ஒதுக்கிட்டு யோசிங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும்னா அப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து விடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான்.
ஆனால் இதுவும் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் அந்த கேட்டகரியை கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான், காமனாக நடக்கிற விஷயம் தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் 141 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான், ஆப்ஷன் பி 23, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.